ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது மழைக்காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்பைசியான ஒரு பிரெட் டோஸ்ட், மசாலா பிரெட் டோஸ்ட் பார்க்க போறோம். இது வந்து ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாம், நம்ம பிரேக்ஃபாஸ்டாகவும் எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, அதே மாதிரி மழைக்காலத்துக்கும் ஏத்த மாதிரி இருக்கும். ஸோ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து 8 முட்டை எடுத்திருக்கேன். இதை உடச்சி நம்ம ஒரு பவுல்ல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. இது கூட 1/4 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இந்த பாலையும் முட்டையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு விஸ்கு இல்லைனா ஸ்பூன் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முட்டையும் பாலும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நம்ம 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம், இந்த மாதிரி ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைன் சாப் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம முட்டை மிக்சரு பிரெட்டு எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம தவா சூடாக இருக்குது, இதில் லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம். பிரெட்டு இந்த மாதிரி 2 பக்கமும் கோட் பண்ணி எடுத்துகிட்டு முட்டையில் இந்த மாதிரி தவாவில் போட்டுருங்க. இப்போ நம்ம திருப்பி விட்டுடலாம். பாருங்க, இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்க, நம்ம ஸ்பைசி மசாலா பிரெட் டோஸ்ட் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது கூட 1 கப் டீ வச்சு குடிச்சிங்கன்னா சூப்பரா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிட்டு உங்க கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, எங்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.